ஒழுங்கா யோசனை பண்ணி சொல்லிட்டேன். இந்த பராக்கிரமசாலி குரு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க முடிவு பண்ணிட்டான். முதல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். முதல்ல புதருக்குள்ள ஒழிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இறைய தெரிஞ்சுக்கு நடந்து போகணும். முதல் கட்டுப்பாடு என்ன? ஒரு புலி பின்னாடி நிக்கும் போது சொல்லக்கூடாதா? குருவோட வாக்க மீறது தப்பு. முதல்ல உங்களுக்கு ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லி தர போறேன். நீங்க பல விதங்கள்ல இதை பயன்படுத்தலாம். இத கூட்டி எரியலாம், இல்லன்னா நேரடியா மிருகங்களை பார்க்கலாம். இத எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்ப நீங்க நல்லா கத்துக்கங்க. என்கிட்ட கொடுங்க, எப்படி உபயோகப்படுத்துறது காட்டுறேன். முதல்ல புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அடி மேல அடி வச்சு மெதுவா இறைய தேடி போகணும். அதுக்கப்புறமே உங்ககிட்ட வந்த உடனே அந்த ஆயுதத்தோட பார்க்கணும். ஆஹா, என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய கல்லால எப்படி விலங்க எதிர்க்க முடியும் நான் காட்ட போறேன். இத செய்யும் போது நீங்க கூட இருக்கிற வேட்டக்காரங்க ரொம்ப கவனமா செயல்படணும். இப்ப நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கவனமா கவனிங்க. இந்த மேமூத்து இந்த இடத்துக்கு வந்த உடனே மேல இருக்கிற கல்ல நீங்க கீழே உருட்டி விடணும். குரு நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? சரி, இப்ப இன்னொரு வழிய சொல்லி தரேன். பாருங்க, இந்த வழியில ரொம்ப சுலபமா பிடிக்கலாம். நாம என்ன செய்யலாம்? நம்மளோட குரு செய்யறதா அமைதியா பார்க்கலாம். இப்படி பண்ணி ஒரு யானையை பிடிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன் முடியாது? தாராளமா முடியும். இறங்க மேல ஏறி வரேன். என்னால முடியல, நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க. சீக்கிரம் நான் மேல வரணும். என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உதவி பண்ணுங்க. என்ன இது, திடீர்னு வானிலை மாறிட்டே போகுது. மழை ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவர் நிக்கிற இடத்த பாருங்க. இப்ப நாம என்ன கத்துக்கிட்டோம்? சரி, நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ஒன்னொன்னா வச்சு நீங்க அதை புடிங்க பாக்கலாம். ஆனா இதுல எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. வெட்டியா பேசாதீங்க, சொன்னதை செய்யுங்க. நமக்கு வேற வழியே இல்ல, இத நிச்சயமா செஞ்சுதான் ஆகணும். குரு என்ன சொல்லிருக்காரு? அடுத்த விதிமுறை என்ன? ஆயுதங்களையும் நல்லா சோதனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? பலமானதா இருக்கணும், நல்ல பலமா. இப்ப அடுத்த கட்டம் என்ன? நாம ஜெயிச்சுட்டோம். நாம எல்லா கிட்டையும் கத்துக்கிட்டோம். நாம ஜெயிச்சுட்டோம். நாம குருவை வணங்கணும். ஆனா நாங்க எல்லா யுக்தியும் கையாண்டாச்சு. Thank you.
சுலபமா இருக்குல்ல. நாம எதையும் சுலபமா எடுத்துக்கணும், அப்பதான் வெற்றி கிடைக்கும். நினைச்சாதான் பிரச்சனையே.